பாஜக மீது இன்னைக்கு பல கட்சிகளுக்கு வந்து பயம் அதிகமா இருக்கு. ஸோ இன்ஃபேக்ட் யாருக்கு அதிக பயம் அப்படின்னு தான் நம்மளுக்கு புரியவே இல்லை. திமுக, அதிமுக, காங்கிரஸ் இது வந்து நீங்க 1, 2, 3 அப்படின்னு ஆர்டர் படிச்சு யாருக்கு பயம் அப்படின்னு நீங்க சொல்லணும், அதிகம் அப்படின்னு நீங்க சொல்லணும். This is question number 1. Question number 2, சார், இன்னைக்கு வந்து மந்த்லி 2 times இன்ஃபேக்ட் ஒரு ப்ராக்டிஸாக போச்சு, ஏடிஎம்கேக்கு வந்து பிஜேபியோட அலையன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி. இன்ஃபேக்ட் ரீசெண்டாக எஸ்டிபிஐ மீட்டிங் கூட எடப்பாடி அவர்கள் அட்டன் பண்ணிட்டாரு. இதுக்கு மேலே எதுக்கு பாஜக ஒரு சைலண்ட் மோட்லேயே இருக்கு, பேச மாட்டேங்கிறது? இதுக்கு மேலே யார் பாஜக பேசவில்லை ஏதாவது சொல்லுங்கள். அண்ட் ஃபைனல் குவஸ்டின்ஸ் ஆடியன்ஸ்க்காக, அண்ணாமலை அவர்கள் தமிழக முதல்வராக எந்த வருஷம் வருவாரு, உங்க கருத்து என்ன, உங்க ஆர்வம் என்ன? பாஜக ராகுல் காந்தியை கண்டு அஞ்சுகிறது, அதனால யாருக்கு யார பார்த்து பயம் அப்படிங்கறதுலயே பெரிய டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்கு. பாஜகவை பத்தி ஏன் எல்லோரும் அஞ்சுகிறார்கள் என்றால், பாஜக ஒரு கட்சி மாத்திரம் அல்ல, அது ஒரு இயக்கம், அது ஒரு சித்தாந்தம், அது ஒரு வாழ்க்கை முறை. இது ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள்ல இது உருவாகல, 100 ஆண்டு ஆர்எஸ்எஸ் இதுக்காக தபஸ் செய்திருக்கிறது. ஆர்எஸ்எஸ் இல்லாத பாஜக மற்ற கட்சிகள் போலதான் இருக்கும். அதற்கு ஒரு தேசபக்திங்கிற ஒரு தன்மை இருந்தா கூட அது நாணயம், நேர்மை, கட்டுப்பாடு, இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்றாங்களே, அது ஆர்எஸ்எஸ் தான் இருக்குது. அதனால பாஜகவுக்கு பின்னால ஒரு பெரிய சக்தி இருக்கிறது என்றதை நாம புரிந்து கொண்டால்தான் ஏன் பாஜகவை கண்டு அஞ்சுகிறார்கள் என்பது புரியும். அடுத்து ஏடிஎம்கே பத்தி கேட்டார். ஏடிஎம்கேங்கிறது ஒரு கட்சியே கிடையாது, அதுக்கு லீடரே அந்த ரெட்டையில தான். அதனால அது எடப்பாடி தலைவர்னு சொல்லி நாம அதை பத்தி ஏடிஎம்கே வந்து தள்ளியும் வைக்க கூடாது, அதை தழுவவும் கூடாது. அதுதான் பாஜகவுடைய லட்சியம். அவங்க வந்து நல்லா தெரியும், அவங்களுக்கு அரசியல் பண்றதுக்கு பாஜகவோட ஒரு நல்ல ஒரு யுக்தியான ஒரு பார்ட்டியை நீங்க பார்க்க முடியாது. எல்லாரும் சத்தீஸ்கர்ல காங்கிரஸ் தான் ஜெயிக்கும்னு எல்லாரும் காங்கிரஸ்காரங்களே படுத்து தூங்கிட்டாங்க. என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். தெரு தெருவா எந்த இடத்துல எத்தனை ஓட்டு நமக்கு இருக்கும்னு பாஜகவுக்கு தெரிந்த ஒரு தலைவர் இருக்கார், அவர் பேர் அமித்ஷா. அதனால பாஜக எந்த ஏதாவது பேசினாலும், பேசாமல் இருந்தாலும், விரோதமாக பேசினாலும், மௌனமாக இருந்தாலும், நட்பாக இருந்தாலும், அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்கிறது மாத்திரம் நீங்க புரிந்து கொள்ளுங்கள். எப்பவுமே ஒரு தயாரிப்பு இல்லாத ஒண்ணு சொல்லக்கூடாது, தயாரிப்புடன் தான் எதையுமே செய்ய வேண்டும். எனக்கு அரசியலில் ரொம்ப நாள், 1976-77 ரொம்ப ஆழ்ந்த ஒரு ஈடுபாடு உண்டு. நான் கண்டது என்னவென்றால், எதைக்குமே ஒரு தீவிரமான ஒரு தயாரிப்பு இருக்கணும். ஒரு கூட்டத்தை கூட்டி பவரை கையில் சீஸ் பண்ணால் என்ன ஆகுங்கிறதுல தமிழ்நாட்டில் திமுக பவருக்கு வந்ததுலேருந்து தெரிஞ்சது. ஒரு தயாரிப்பு இல்லாத, அதுக்கு ஒரு மனநிலை உருவாகாத, அதற்குண்டான அதற்கு தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு தொண்டர் படை இல்லாத, அதுக்கு நம்பர் இவ்வளவெல்லாம் இல்லாத அண்ணாமலையை மாத்திரம் சீஃப் மினிஸ்டராக செய்து விட்டால் அந்த கட்சிக்கு நல்ல பேர் வருமா, கெட்ட பேர் வருமா என்று யாரும் சொல்ல முடியாது. அந்த தயாரிப்பில் ஈடுபட்டு இருக்கு பாஜக. அண்ணாமலையுடைய யாத்திரையை அதற்காகத்தான், ஒருவரை முதல்வராக்குவது மாத்திரம் ஒரு கட்சியினுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. அவர் முதல்வராக்கி அந்த தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது செய்ய முடியும் அந்த கட்சியால அப்படிங்கிற ஒரு தயாரிப்பும் தேவை.